தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 53 இறை வார்த்தைகள் 10-11 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் துன்புறும் ஊழியரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரியவராகிய என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளர் ஆக்குவார். அவர்களின் தீ செயல்களை தாமே சுமந்து கொள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. பேரன்பு எம்மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கை கூறியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. பேரன்பு எம்மீது இருப்பதாக. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண் நோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. பேரன்பு எம்மீது இருப்பதாக. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடையுமாவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. உம்மையே நாங்கள் நம்புவதால் பேரன்பு எம்மீது இருப்பதாக. பேரன்பு எம்மீது இருப்பதாக. அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகிச் செல்வோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 14-16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாக இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றிக் கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கம் காட்ட இயலாதவர் அல்ல. மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை
துணிவுடன் அணுகி செல்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 10வது பிரிவு, பிரிவு 10 35 45 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மக்கள் யாக்கோபுவும் யோவானும் இயேசுவை அணுகிச் சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றோம் என்றார்கள். அவரோ அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்களோ அவரை நோக்கி, நீர் அரியணையிலே இருக்கின்ற பொழுது எங்களுள் ஒருவர் உமது வலது புறமும் இன்னொருவர் உமது இடது புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினர். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்திலே உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெறும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்களோ அவர்களிடம் இயலும் என்று சொல்ல இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் திருமுழுக்கையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலது புறத்திலும் இடது புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அந்த இடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 யாக்கோபு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ள தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகின்றவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அவர்களுள் பெரியவர்கள் அவர்களது மீது தங்களது அதிகாரத்தை காட்டுகின்றார்கள், ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களது தொண்டராய் இருக்கட்டும், உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் அனைவருக்குமே பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். கிறிஸ்துவின் நற்செய்தி.